சிக்மா அவருக்கு கொடுக்கப்பட்ட சின்னங்கள், இப்போ சின்ன பிரச்சனை நிறையா வந்துருச்சு. தேர்தல் ஆணையத்திலேருந்து நிறைய பேருக்கு அதிகமான கட்சிகளுக்கு சின்னங்கள் ஒதுக்கப்படலை, குற்றச்சாட்டு இருந்தது. ஆனால் அதுக்கான விளக்கம் வந்து இவங்க சரியான தேதியில் பதியலை அப்படின்னு சொல்லி அது தேர்தல் ஆணையம் விளக்கமும் கொடுத்தது. சட்டம் ஒன்று இருக்குது, விதிமுறைகள் இருக்குது, அந்த சட்டப்படி தான் கட்சிகளை நடத்தணும், அந்த சட்டப்படி சில விஷயத்தை பொசிஷன்களை ஃபாலோ பண்ணால் தான் சின்னம் கிடைக்கும், இதையெல்லாம் தவறப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. அப்படி தவறவிட்டதில் நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தை தவறவிட்டது. அந்த கட்சி மக்களிடம் பெருசாக போய் சேர்ந்தது சமூக வலைதளங்களில், கரும்பு விவசாய சின்னம்னா அது நாம் தமிழர் கட்சியோட சின்னம் அப்படிங்கிற அளவுக்கு எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருந்தது அந்த சின்னம். சரி, இப்போ என்னாச்சு? இப்போ என்னென்னா மைக்கு சின்னம் கொடுத்துருக்குறாங்க. மைக்கு சின்னம் மக்களிடம் போய் சேருமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக விவசாய சின்னத்தை விட மைக்கு சின்னம் நல்லாவே மக்களிடம் போய் ரீச் ஆகும். ஏன்னா மைக்கு இல்லாத இடமே இருக்காது. பெரும்பெரும் புரட்சியாளர்கள் ஆரம்பத்தில் மைக்கில் தான் தன் புரட்சியை வெளிப்படுத்தினாங்க. குறிப்பாக ஏன் அவர் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அவர் சீமானே, அவருடைய அரசியல் பிரவேசமே மைக்கில் பேசினதுனால தான் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதன் மூலமாக அரசியல் கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக சேவை செய்து வந்தார். ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் அவர் பேச்சின பேசி தான் அந்த முதல்ல மைக்கில் அவர் பேசினதான் யார் யார் இது அப்படின்ற மக்களை திரும்பி பார்க்க வைத்தது. ஸோ எப்படி அந்த கரும்பு விவசாய சின்னம் திரு சீமான் அவர்களுக்கு பொருத்தமான சின்னமோ, அதே போன்று மைக்கு சின்னமும் திரு சீமான் அவர்களுக்கு பொருத்தமான சின்னம். ஏன்னா அந்த மைக்கு தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். அவர் பேசக்கூடிய அந்த வசனங்கள், அந்த மக்களிடம் இருக்கக்கூடிய பவர் அவர்கிட்ட இருக்குது. அவர் பேசக்கூடிய அந்த மொழியில் அதை உள்வாங்கி வெளிப்படுத்துகிறது மைக்கு. ஸோ அவருக்கு இந்த மைக்கு கொடுத்தது பொருத்தமான சின்னம் தான். அதே போன்று எல்லா இடத்துலையும் எல்லா மக்களுக்கும் எளிமையாக புரியக்கூடிய ஒரு பொருள் மைக்கு. எப்படி திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு குக்கர் சின்னமோ, அதுபோன்று சீமான் அவர்களுக்கு இந்த மைக்கு சின்னம். குக்கர் வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும், ஏழை மக்கள் பணக்கார மக்கள், அதனால தான் அது ஒரு ப்ளஸ்ஸாக திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு அமைஞ்சது. அது மாதிரி திரு சீமான் அவர்களுக்கு இந்த மைக்கு சின்னம் அமைந்திருக்கிறது. காது ஊத்து விழா அப்படின்னா மைக்கு அங்கே தேவைப்படும், கல்யாண விழா மைக்கு, திருவிழா மைக்கு, மேடை நாடகம் மைக்கு, பிரச்சாரத்துக்கு மைக்கு, மேடை பேச்சு மைக்கு, டிவியில் அரசியல் விவாதங்கள் எல்லா இடத்துலையும் மைக்கு. இப்போ நான் கூட பேசுகிறதுல அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். சபா அங்கே சட்டசபையில் சபாநாயகர் பேசக்கூடிய மைக்கு. இப்படி உலகம் முழுவதுக்கும் கிராமங்கள்லேருந்து மேல்மட்ட மக்கள் வரைக்கும் இந்த மைக்கு அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் எல்லா மனிதர்களும் புலங்கக்கூடிய ஒரு பொருள். அப்பேற்பட்ட பொருளை திரு சீமானவர்களுக்கு சின்னமாக கொடுத்திருப்பது அவருக்கு பெரிய ப்ளஸ்ஸு. அது மக்களிடம் கண்டிப்பாக போய் ரீச் ஆகும், அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. சீமான் அவர்களுக்கு மைக்கு கிடைத்தது அது உண்மையிலேயே அவருக்கு பொருத்தமான சின்னம்தான். ஸோ அந்த சின்னம் அவருக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும். மீண்டும் ஒரு அரசியல் செய்தியோடு சந்திப்போம். நன்றி.